அன்று காதல் பண்ணியது, உன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கோங்க, இங்கே ஹே ஃபீவர் அலர்ஜினால் கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் இந்த வாய்ஸ் வந்து பேர் வித் மீ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக செஞ்ச ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. 90% என் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணாங்க, ஒரு 10% நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ஒர்க்கும் இருந்துச்சு, இப்போ காலில் தான் இருந்தாங்க. ஸோ பட் ஸ்டில் ஏன் எனக்கு எங்களுக்காக இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சார் அப்படின்னாக்கா, இந்த செலிப்ரேஷன் அஃப்கோர்ஸ் உங்களால் மட்டும்தான், உங்களுக்காகவும் மட்டும்தாங்க. ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட். அண்ட் டெஃபினெட்லி 100% உங்களால் மட்டுமே தான். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அதுக்காக தான் எங்களுக்கு வந்து இவர் வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாருங்க. எங்களோட ஃப்ரெண்ட் வந்து சஜன் அண்ட் திவ்யா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் எங்களோட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இது வந்து ஒரு ஃபேமிலி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாரோட பார்ட்டிசிபேஷனுமே இதில் இருக்குது. உங்களோட சார்பாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கேக் சாப்பிட போகிறோம். அது இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் நாங்கள் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சஜன் அவங்க வரும்பொழுது வந்து அஃப்கோர்ஸ் இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வீட்டுக்கு வந்து இன்டோர் வந்து ஆர்க்கிட் பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சஜனுக்கு வந்து இந்த பிளான்ஸ் அண்ட் இந்த கார்டனிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இந்த ஆர்க்கிட் பிளான்ட்டை வந்து இன்டோரில் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு டிப் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி நம்ம அதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சாக்கா நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர் ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்குள்ளே வச்சாச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவார். குக் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாக ஜென்ஸ் குக் பண்ணாக்கா அப்படியே கலச்சி முச்சு அப்படியே கச்சா முச்சான் பண்ணி அப்படிலாம் குக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட், செம்ம நீட்டாக குக் பண்ணுவார். நீங்கள் இப்போ பார்க்கலாம், அந்த சின்ன சின்ன விஷயம் கூட டைரெக்டாக ஒரு கவர் வச்சு அந்த பின்னில் தான் அவர் போடுவார், கீழெல்லாம் வைக்கவே மாட்டார். ஸோ அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டே தான் அவர் சமைப்பார். அண்ட் ஆம்லெட் வந்து ரொம்ப நல்லா செய்வாருங்க. ஸோ அன்னைக்கு வந்து பெப்பர்ஸு நிறைய டொமேட்டோஸ் அதெல்லாம் போட்டு தான் ஆம்லெட் செஞ்சாங்க, சீஸ் எல்லாம் போட்டு செஞ்சாங்க. அண்ட் நடுவு நடுவில் வந்து என்னோடய பையனுக்கு வந்து இந்த வீடியோ மேக்கிங் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அண்ட் இவர் வந்து ஆம்லெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இது தாங்க நான் சொன்ன அந்த ஆர்க்கிட் பிளான்ட்டு. ஸோ இதை தான் வந்து எப்படி நாங்கள் பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நடவு நடுவில் என் ஹஸ்பண்ட் குக் பண்ணுறதும் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஆம்லெட் தான் செய்ய போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, எப்போவுமே எக் ஒயிட்டை வந்து தனியாக பீட் பண்ணுவார், எல்லோவை தனியாக அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து பீட் பண்ணுவார். ஸோ அந்த எக் ஒயிட்ஸ் அண்ட் எல்லோவை வந்து செப்பரேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து என்னோடய ஹஸ்பண்டும் சஜனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணு கொரு வண்ண கிளி காது கொருகான குயில் நெஞ்சு கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு எங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லெட் இருக்கோங்க, அதுக்கப்புறமா மஷ்ரூம் ரோஸ்டட் மஷ்ரூம்,
ரோஸ்டட் டொமேட்டோஸ் தக்காளியும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி அதை செய்யலை. அதுக்கப்புறமா பேக்ட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காராமணி மாதிரி ஒரு பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சு இந்த டொமேட்டோ சாஸில் வந்து குக் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பேக்ட் பீன்ஸ். அதுக்கப்புறமா வெள்ளைக்காரங்க வந்து கொஞ்சம் சாசேஜு பேக்கன் அதெல்லாமா வைப்பாங்க, பட் நம்ம அதெல்லாம் இன்றைக்கி செய்யலை. அண்ட் ஹேஷ் ப்ரௌன் அப்படின்னு ஒன்று செய்வாங்க, அது வந்து உருளைக்கிழங்குல வந்து நல்லா துருவல் மாதிரி துருவி அதோட கொஞ்சமாக ஆனியன் பவுடர் அந்த மாதிரி சால்ட்டு பெப்பர்லாம் சேர்த்து இந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக வந்து செஞ்சு பேட்டிஸ் மாதிரி செஞ்சுருப்பாங்க, அது வந்து ஹேஷ் ப்ரௌன். ஸோ மோஸ்ட்லி கரெக்ட் இதெல்லாம் தாங்க இருக்கும் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில். இதில் நம்ம அந்த சாசேஜ் பேக்கன் அதெல்லாம் செய்யாமல் ஆம்லெட்டு மஷ்ரூம் ஹேஷ் ப்ரௌன் பேக் பீன்ஸ் அதுக்கப்புறமா பிரெட் டோஸ்ட் இருக்கும் கட்டாயமாக. பிரெட் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, பட் ஆம்லெட் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தாங்க போட போகிறோம், ஏன்னாக்கா சூடு ஆறிடும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிரெட்டு ஹேஷ் ப்ரௌன் மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் ப்ரீயாக குக் பண்ண வைக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து குக் பண்ணி வச்சுட்டு போகிறோம். ஸோ ஆம்லெட்டில் போடுறதுக்கான இந்த குடமிளகாய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கிட்டாரு, அப்படியே பச்சையாக போடாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டாக அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. வதக்கிட்டு தான் ஆம்லெட் வந்து செய்ய போகிறாரு. ஆக்சுவலி நடுவு நடுவில் நாங்கள் என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, ஆக்சுவலி அவர் நல்லா தான் சமைப்பார், பட் ஸ்டில் நமக்கு வந்து அவங்கள வெறுப்பேற்றி கடுப்பேற்றி கொஞ்சம் ஓட்டி அதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா. இது இப்படி தான் பண்ணணும், அது அப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் கொடுக்க அவர் ஒன்று சொல்ல ரெண்டு பேரும் வந்து காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருந்தோம். ஸோ சைட்டில் வந்து சஜனும் திவ்யாவும் வந்து இதுதாங்க பேக் பீன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து அவங்க ஆல்ரெடி எங்களுக்கு டின்னில் கிடைக்கும், இது வீட்லேயே நம்ம செய்யலாம், பட்டு நாங்கள் கொஞ்சம் டக்குனு குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக இந்த ரெடிமேட் டின்னில் வர பேக்டு பீன்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அந்த பீன்ஸ் வந்து நல்லா டொமேட்டோ சாஸில் குக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாக டின்னில் வந்து கிடைக்கும். இது எல்லாம் டெஸ்கோ ஆஸ்டா சயின்ஸ்பரிஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes வந்து நீங்கள் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் சாஸ் பேனில் போட்டு நம்ம கேஸில் வந்து நல்லா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேக்டு பீன்ஸ் வந்து ரெடிங்க. ஸோ பேக்ட் பீன்ஸ் வந்து ஒரு போலில் போட்டு ரெடி பண்ணியாச்சு மைக்ரோவேவில் சூடு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்கிட் பிளான்ட்டை வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து வச்சாக்கா நல்லா வளரும் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேங்க.
ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக அந்த ரேப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு குட்டி டப்பாவில் மண்ணு பூ வச்சு அந்த பிளான்ட்டை வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஆக்சுவலி அந்த மண் எல்லாமே எடுத்துடணுங்களாம். ஸோ அந்த சின்ன பாட் இருக்கு இல்லைங்களா, இப்போ நாங்கள் அதை தான் செஞ்சிட்ருக்கோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த பிளான்ட்டை எடுத்து அந்த சின்ன பாட்டையும் எடுத்துட்டு அந்த மண்ணை நீங்கள் வந்து அந்த கம்போஸ்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது ஃபுல்லாக இப்போ எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ அந்த வேர் வந்து அந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லைங்களா, ஸோ அந்த வேர் மட்டும்தான் தெரியணும். அந்த மண் எல்லாம் நல்லா தட்டி விட்டு க்ளீனாக எடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு இல்லைங்களா, அந்த வேர் மட்டும்தான் தெரியுது. கொஞ்சம் லைட்டாக இதை நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ மெயின் வயர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹேஷ் ப்ரௌன் குக் பண்ணுறதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வேர் வந்து இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலரில் இருக்கணுங்களாங்க, அப்போ தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான ரூட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்களாம். லைட்டாக கலர் மாறி இருந்துச்சு, க்ரே கலரில் ஆயிருந்துச்சுனாக்கா அந்த ரூட்டை வந்து வேர் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமாக. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம மண்ணில் இல்லாமல் இந்த வேர் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரோ இல்லாட்டி உங்களுக்கு பாட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வேரோட ஹாஃப் வரைக்கும் தண்ணியில் மூழ்கிற மாதிரி இந்த ஆர்க்கிடை வந்து வைக்கணுங்களாங்க. ஸோ தட் இது வந்து அப்படியே வருஷத்துக்கு நம்ம வீட்டில் வந்து நல்லா அந்த பாட்டு சீசனுக்கு இந்த பூ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் திருப்பி நெக்ஸ்ட் சீசனுக்கு அப்படியே பூ வந்து கண்டினியூ ஆகி வளரவங்களாம். ஸோ பாதி வரைக்கும் அந்த ஜாரில் நிற்க வச்சு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வைக்கணும். இப்போ தான் அதை தான் நாங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்ருக்கோம், இந்த செடியை வந்து எப்படி ஹாஃப் த வேயில் வந்து இந்த ஜாரில் நிற்க வைக்கிறது அப்படின்னு பற்பல விஷயங்களை யோசித்து திங்க் பண்ணி நாங்கள் யோசிக்கல, சஜன் தான் யோசிச்சுட்டு இருந்தார். எப்படி அக்கா இதை வந்து நம்ம ஹாஃப் வேயில் நிற்க வைக்கிறது அப்படின்னு யோசித்து கடைசியில் ஒரு சல்யூஷனாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. குச்சி வச்சு பார்த்தோம், என்னென்னலாம் வச்சு பார்த்தோம். சரி, கடைசியாக வந்து இந்த ஆர்க்கிட் பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த பிளான்ட்டோட கிளிப் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து சைடில் வச்சு செல்லோ டேப் அடித்து அந்த க்ரீன் கலரில் ஒரு போ டேப் இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி செல்லோ டேப் மேலே போட்டு கவர் பண்ணி நல்ல ஒரு அழகான வாஸ் மாதிரி செஞ்சுட்டோம். நாங்கள் இப்போ செய்வோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஸோ ஹாஃப் த வேல நிற்க வச்சு அந்த ரூட்டோட ஒரு 60% மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஆர்க்கிட் பிளான்ட் வந்து சூப்பராக இன்டோரில் வரவங்களாங்க. அப்பப்போ தண்ணி வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்க்கிட்க்கு வந்து இன்டோர் பிளான்ட்ஸை வந்து ஃபீட் வந்து ஃபுட்டு வந்து கிடைக்குங்க ஒரு லிக்விடில். நான் இப்போ அந்த பிங்க் கலர் பாட்டிலில் நான் உங்களுக்கு ஊற்றுவேன், நான் அதை சொல்கிறேன் வீடியோவில் வரும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த வேர் வந்து முக்கியமான விஷயம், வேர் வந்து ஹாஃப் தி வேயில் தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சாக்கா ஆர்க்கிட் பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா வருவங்களாங்க. மண்ணில் இருக்கிறத காட்டிலும் கம்போஸ்டில் இருக்கிறத காட்டிலும் தண்ணியில் இப்படி இருக்கும்பொழுது சூப்பராக வருவங்களாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதாங்க மெக்கேனோட ஹேஷ் ப்ரௌன்ஸ். இங்கே வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து இது ரெடிமேடு ஆல்ரெடி குக் பண்ண ஹேஷ் ப்ரௌன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வாங்கி லைட்டாக தாப் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 30 seconds வச்சுட்டு நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஹேஷ் ப்ரௌன். இது வந்து நீங்கள் அவனில் கூட வைக்கலாம், பட் அவனில் வைக்கிறத காட்டிலும் என்றைக்கோ ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்டக்கா ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. நாளைக்கு சேர்த்து வச்சு வாக்கிங்கு ஜிம் டயட் அதெல்லாம் சேர்ந்து பண்ணிடுவோம். ஸோ அதனால் இந்த முறை அவனில் போடாமல் ஆயிலில் டீப் ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட்டோம். டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ஹேஷ் ப்ரௌன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மெக்கெயின்ஸோட பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க, அந்த ப்ராண்டில் வர ஹேஷ் ப்ரௌன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரில் வர ஹேஷ் ப்ரௌன், உருளைக்கிழங்கு பதில் கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனில் வந்து காலிஃப்ளவரில் ஹேஷ் ப்ரௌன் நம்ம காஸ்கோனை வாங்கினோம் இல்லைங்களா. ஸோ அதையுமே நாங்கள் வந்து செஞ்சு வச்சோம். ஸோ உருளைக்கிழங்குல ஹேஷ் ப்ரௌன் அண்ட் காலிஃப்ளவர் ஹேஷ் ப்ரௌன் ரெண்டுமே செஞ்சோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ட் ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து பொட்டேட்டோவில் செஞ்ச ஹேஷ் ப்ரௌன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் ஹேஷ் ப்ரௌன்லாம் ட்ரை பண்ணதில்லை, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் ட்ரை பண்ணதில்லைனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது வந்து. நீங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 to 4 வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது, அந்தளவுக்கு வயிறு வந்து செம்ம ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதாங்க. ஸோ அந்த குச்சியை வந்து அந்த கிளாஸ் ஜாருக்கு சைடில் வச்சு இந்த பிளான்ட்டோட ஸ்டிக் பண்ணிவிட்டு சிலோ டேப் வச்சு நாங்கள் ஒட்டிட்டோம். ஸோ தட் இந்த பிளாட் வந்து ஹாஃப் த வேயில் வந்து அப்படியே நின்றுச்சுங்க.
ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஆர்க்கிடோட பிளான்ட் ஃபுட்டுமே ஊற்றி வச்சிட்டோம். ஆக்சுவலி எனக்கு இப்போ வரைக்கும் பிளான்ட் நல்ல சூப்பராக இருக்குங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த பிளான்ட் நம்ம வீட்டில் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆர்க்கிட் பிளான்ட் இருந்துச்சுனாக்கா. ஸோ நம்ம ஆர்க்கிட் பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அந்த பிங்க் கலர் பாட்டிலில் நாங்கள் அந்த பிளான்ட் ஃபுட் ஊதுறது பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போ சஜன் கையில் எடுக்கிறாரு இல்லைங்களா? இது வந்து இங்கே சாரிங்க எக்ஸ்கியூஸ் மீ பிஎன்கியூவில் வந்து கிடைக்குங்க இந்த பிளான்ட் ஃபுட். வந்து ஆர்க்கிட் மட்டும் இல்லை, நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் ஊற்றி விட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவே பூ பூக்கும். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. அண்ட் மெயின் வயல் வந்து ப்ரெட்டுக்கெல்லாம் பட்டர் போடணும்னு சொல்லிவிட்டு என்னோடய பையனை வந்து கூப்பிட்டுருக்கேங்க. ஏன்னா இந்த காலத்தில் பசங்களை வந்து நம்மளோட சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அவனுக்கு வந்து அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி ஏமாற்றி நீங்கள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பசங்களை வந்து எப்படி உங்களோட சேர்ந்து என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிப்ஸ் இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போலாம் கேஜெட்ஸ் இல்லை, டிவி கிடையாது, அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து ஃபேமிலி டைமாக இருக்கணும். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா வீக்கெண்ட் மார்னிங்ஸ் வந்து வீக்டேஸ் தான் கொஞ்சம் பிஸியாக போயிடுது, பட் வீக்கெண்ட்ஸில் வந்து கட்டாயமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபேமிலி டைம் தான். ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து சமைக்கணும், ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஃபேமிலி பிரேக்ஃபாஸ்ட் டைம், அப்புறம் டின்னரும் வந்து கட்டாயமாக ஃபேமிலி டின்னர் அந்த மாதிரியெல்லாம் வந்து டைம் வச்சுட்டு பிள்ளைங்களும் சேர்ந்து கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் என் பையனை கூப்பிட்டு நீ ப்ரெட்டுக்கு வந்து பட்டர் போடு, ஜூஸ் எல்லாம் தண்ணி டம்ளர்ஸில் ஊற்றி வை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தட் அவனையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பசங்களும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆக்சுவலி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா பேசிகிட்டே சமைக்கிறதுனால அந்த வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு பசி வேறு வந்துருச்சு. ஸோ ஹேஷ் ப்ரவுன் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது ஆளுக்கு ஒரு ஹேஷ் ப்ரவுன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து செஞ்சிட்ருந்தோம். ஆக்சுவலி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா நிறைய ப்ரெட்டு செய்யணும், ஹேஷ் ப்ரவுன் செய்யணும், ஆம்லெட் செய்யணும், அப்புறம் பேக் பீன்ஸு, மஷ்ரூம்ஸ் அவனில் போடணும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். இத்தனைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் ரெடிமேட் தான், பட் ஸ்டில் எல்லாமே செய்யணுன்னும் போது டைம் எடுக்கும். ஆனால் என்னன்னாக்கா நீங்கள் மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மதியம் ஈவினிங் வரைக்கும் பசி தாங்கணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கனாக்கா நல்லா சாலிடாக வயிறு வந்து செம்ம கும்னு ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சின்ன பேரண்டிங் டிப் கூட உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோ கொஞ்சம் போகும்பொழுதே நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னாக்கா நம்ம பிள்ளைகளை வந்து கண்டிக்கும் பொழுதோ இல்லாட்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லும்பொழுதோ அப்பா சொல்லும்பொழுது அம்மா அதே நீங்கள் சொல்லணும், இல்லை அம்மா சொல்லும்பொழுது அப்பாவும் அதே சொல்லணும், இல்லை ஆப்போசிட்டாக நம்ம செல்லம் கொடுத்து ஒரு பேரண்ட் கண்டிக்கும் பொழுது ஒரு பேரண்ட் செல்லம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஆப்போசிட் சிக்னல் தான் குழந்தைங்களுக்கு போகும். அப்பா வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி கண்டிக்கும் பொழுது அம்மாவும் வந்து போயிட்டு இல்லை அப்பா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நீ கேட்கணும், நீனா தப்பு பண்ண, நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது
ஒரே சிக்னல் கிடைக்கும், ஓ அம்மாவும் சொல்கிறாங்க அப்பாவும் சொல்கிறாங்க, அப்போ நம்ம அதை மாற்றிக்க தான் செய்யணும், நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இஃபெக்டிவாக அந்த குழந்தையோட மனசில் வந்து பதியும். அப்பா கண்டிக்கும் பொழுது அம்மா செல்லம் கொடுத்தாலோ, இல்லை அம்மா கண்டிக்கும் பொழுது அப்பா செல்லம் கொடுத்தாலோ, ஒரு ஆப்போசிட்டான ஒரு இன்டேக் தான் உங்களுக்கு இருக்கும். ஆமாம் அப்பா தான் சொல்கிறாங்க, அம்மா ஓகே தானே சொல்கிறாங்க, அம்மா தான் திட்டுறாங்க, அப்பா ஓகே தானே சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் வந்து இஃபெக்டிவாக அவங்க மனசில் வந்து பதியாது. ஸோ என்றைக்குமே நம்ம ரெண்டு பேருமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது, இன்லைன் நம்ம ரெண்டு பேருமே ஒரே இன்லைனில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அது இஃபெக்டிவாக பிள்ளைகளோட மனசில் வந்து பதியும். நீங்கள் இப்போ பார்க்கலாம், என் பையன் வந்து எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு இருந்தான், ஏன் அப்படின்னாக்கா என் ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி, நீ இங்கே தான் இருக்கணும், நீ தனியாக போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனுக்கு வந்து உடனே அப்செட் ஆகிடுச்சு, உடனே வந்து எனக்கு ஒரு ஹக் கொடுத்தான். நான் ஹக் கொடுத்தேன் தான், பட் ஸ்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, நீ என்ன செஞ்ச, டேடி வந்து நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நீ ஏன் தனியாக போய் உட்காந்துட்டு இருந்த, நீ நம்மளோட சேர்ந்து தான் இருக்கணும், நீ தனியாக இருக்கக்கூடாது, அப்பா வந்து என்றைக்குமே நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க, நீ வந்து அப்பா சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் காம் டவுனும் ஆகுவான், ஓ அப்பாவும் நல்லது தான் சொன்னாங்க போல இருக்குது, அம்மாவும் அதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக மனசில் வந்து பதியும். ஸோ இந்த பேரண்டிங் டிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போது ஆம்லெட்டு வந்து செஞ்சிட்ருக்காருங்க. ஸோ எல்லா அந்த ஒயிட்டு தனியாக பீட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, எல்லோ தனியாக பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணாங்க. அண்ட் இது மேலே வந்து சீஸ் வந்து போட்டு சீஸ் ஆம்லெட்டாகவும் செஞ்சார். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே ஆம்லெட் செய்வாருங்க. எனக்கு வந்து அந்த ஆம்லெட்டு செஞ்சுட்டு அதை திருப்பி போடுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அதை தான் நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன், என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி வந்து அதை திருப்பி போடுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி அவர் வந்து செம சூப்பராக செய்வார். ஆம்லெட் மட்டும் இல்லைங்க, இந்த புல்சை செய்வோம் இல்லைங்களா, புல்சைனாக்கா இந்த சன்னி சைட் அப் சொல்வோம் இல்லைங்களா, இந்த ஹாஃப் பாயில், அது கூட வந்து எனக்கு எப்போவுமே இந்த எல்லோ வந்து நான் உடச்சிடுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை பர்ஃபெக்டாக பக்காவாக, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புல்சை வந்து. ஸோ அதெல்லாம் சூப்பராக செய்வார். ஸோ ஆம்லெட்டுமே எனக்கு சூப்பராக சீஸ் எல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லோரும் உட்காந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க எல்லாமே. ஸோ பேக் பீன்ஸ், மஷ்ரூம், ஹேஷ் ப்ரௌன், ப்ரெட் டோஸ்ட், அதுக்கப்புறமா நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சீஸ் எல்லாம் போட்டு ஆம்லெட், கொஞ்சமாக பட்டர் அண்ட் மாமலேட், அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இது எல்லாமே சூப்பராக வச்சாச்சு. இன்னும் கம்ப்ளீட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாக்கா அவங்க கூடவே கட்டாயமாக மீட் வச்சுருப்பாங்க, ஒன்று சாசேஜ் இல்லாட்டி பேக்கன் இதெல்லாம் இருக்கும். நம்ம அதை மட்டும் செய்யலை, ஸோ அதையும் ஆட் பண்ணியிருந்தாக்கா இது ஒரு கம்ப்ளீட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி தாங்க அவங்க சாப்பிடுவாங்க மார்னிங். நம்ம ஊரோட ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் இட்லி, தோசை, சாம்பார், வடை, அந்த மாதிரி வெள்ளைக்காரங்க சாப்பிட்ற ஒரு ட்ரெடிஷ்னல் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட். என்னடா வீடியோ ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் சமைச்சாங்க சொல்லிட்டு வெறும் கையோ பின்னாடியோ மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் ஃபேஸ் காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கட்டாயமாக கேட்கலாம், இல்லை யோசிக்கலாம். அவருக்கு வந்து கொஞ்சம் கேமரா வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது வேண்டாம், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னோடய ஃபேஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டு பார்த்துட்டோம், பட் அவர் வந்து கொஞ்சம் ஷையாகவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தாங்க அவரோட ஃபேஸ் காமிக்கல. அண்ட் ஆல்சோ நாங்கள் உட்காந்துட்டு இப்போ சாப்பிடும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு கால் வந்துருச்சு, அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னால் இல்லைங்களா. ஸோ கால்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால கால்ஸ் அட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஸோ செம யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, கட்டாயமாக நீங்கள் யூகேயில் இருந்தாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே ஹேஷ் ப்ரௌன்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் நம்ம வீடியோவோட இன்னொரு முக்கியமான பார்ட்டுக்கு, இன்னொரு இல்லைங்க இதுதாங்க முக்கியமான பார்ட்டு. ஸோ பார்ட்டுக்கு வந்தாச்சு, இப்போ வந்து 11K வந்தாச்சு, 11K
சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே சப்போர்ட்டை வந்து எனக்கு கண்டினியூ பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேக் வந்து உங்கள் சார்பாக நானே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் இவங்க தான் வந்து திவ்யா. ஸோ இவங்க வந்து கட்டாயமாக சொல்லி ஆகணும், எனக்கு பயங்கர மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸில் வந்து இவங்களும் தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.